ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்னெயில்லையே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அவசரமான உலகத்தில் அத்தியாவசியமான தேவைக்காக நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சொல்கிறாங்க. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் செலவாயிடும். அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு 12000 ரூபாய் செலவாகும். செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கு இல்லையா? இனி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு வருஷம் முடிஞ்சாலும் ஒரு சிலிண்டர் காலி ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும், வருஷத்துக்கு 10000 ரூபாய் 11000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். இப்போ என்னென்ன டிப் அப்படின்னு சொல்லி வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 1, நம்மளோட கிச்சன்ல சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லாமே நம்ம கலந்துதான் யூஸ் பண்ணுவோம். கேஸ் ஸ்டவ்லையும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கேஸ் ஸ்டவ்ல சின்ன பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சின்ன பாத்திரத்தில் சமைக்கும் போது அனல், அதாவது நெருப்பு வந்து வேஸ்ட்டாக வந்து போகுங்க. நம்ம பாலோ சாம்பாரோ சின்ன பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய எம்டியான பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாகிடும். அதனால பாத்திரமும் வீணாக போகும், கேஸும் நமக்கு வேஸ்ட்டாக போகும். ஏதாவது ஒரு சமைச்ச பொருள் கொஞ்சமாக தான் இருக்கு, அதை குட்டியான பாத்திரத்தில் ஊற்றியே நம்ம சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் சூடு பண்ணுங்க. ஏன்னா குட்டியான பாத்திரத்துக்கு குறைந்த அளவு தீ இருந்தாவே போதும், சீக்கிரமாகவே சூடேறிடும். முக்கியமாக நீங்கள் பக்கத்திலேயே இருந்து கிண்டி விட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா கேஸ் வேஸ்ட் ஆகும். எப்பவுமே கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி அகலமான பாத்திரமோ அல்லது நல்ல உயரமான பாத்திரமோ வச்சு சமைக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு சமைச்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் சமைச்சு முடிச்சிடலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் அகலமாக இருக்கிறதுனால நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவி உள்ள இருக்கக்கூடிய பொருளை வந்து சீக்கிரமாகவே சூடு பண்ணி நமக்கு சமையல ஈஸியாகவே முடிச்சு கொடுத்துருங்க. இந்த டிப்பை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே பாதி கேஸை மிச்சப்படுத்தலாம். டிப் நம்பர் 2, கேஸ் அடுப்பையும் சிலிண்டரையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பைப் இருக்கு இல்லையா, இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா இந்த பைப் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல லைட்டாக கேப் இருந்தாலோ அல்லது வெடிப்பு இருந்தாலும் கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேக்கிங் டேப்போ அல்லது செல்லோ டேப்போ ஏதோ இருந்தாலும் அதை வந்து நல்லா இந்த இடத்துல சுற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கேஸ் லீக் ஆகிற பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாகவே தடுத்து முடிச்சிடலாம். இதனால் நமக்கு பாதி கேஸ் வந்து மிச்சமாகுங்க. பாருங்க, நான் நல்லா டைட்டாக வந்து சுற்றி எடுத்துட்டேன். அந்த போல்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடமும் சேர்த்து நான் நல்லா சுற்றி எடுத்துட்டேன். கொஞ்சம் கேஸ் தானே லீக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதிங்க. நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும் போது லைட்டாக இந்த இடமும் தீ பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பெரிய அளவு சேதாரமும் ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ நம்ம பார்த்து வந்து சரி பண்ணிக்கணும். டிப் நம்பர் 3, வேற எந்த விஷயத்துல மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் அடுப்புல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரமா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க வாங்கும் போதே விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, அடிகனமான பாத்திரமா பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளும் வீணாகாது, கேஸும் வீணாகாது. அடிப்பகுதி லைட்டா இருக்கக்கூடிய பாத்திரத்துல நம்ம சமைக்கும் போது சீக்கிரமாவே அடி பிடிச்சி போயிடும், அதாவது தீஞ்சு போயிடும். இதனால பாத்திரமும் நமக்கு வேஸ்டா போகும், சமைக்கக்கூடிய பொருளும் வேஸ்டா போகும். இதனால நம்ம திரும்பவும் சமைக்க ஆரம்பிப்போம், அதனால கேஸும் நமக்கு வீணா போகும். அதனால வாங்கும் போதே அடிகனமான பாத்திரத்தை வாங்கி சமைக்கும் போது நமக்கு சீக்கிரமா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம்லாம் நல்லா அடிகனமான பாத்திரமாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா அடியில் செம்பு முலாம் பூசியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணாலும் நம்ம கேஸ் மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4, நம்ம அவசரமாக சமைக்கணும்னு நினைக்கும் போது தான் லைட்டர் ஒர்க் ஆகாதுங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டரில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலுமே லைட்டர் ஒர்க் ஆகாது. நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டரை வச்சு அமுக்கிக்கிட்டே இருப்போம், நெருப்பே வராது. அதனால இந்த லைட்டரை தூக்கி போட்டுட்டு புது லைட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். இதனால நமக்கு பணம் தாங்க வேஸ்ட்டாக போகும். எப்பவுமே நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட அடுப்பு பார்த்தீங்கன்னா சூடாகவே, அதாவது பர்னர் வந்து சூடாகவே இருக்கும். அந்த நெருப்பை நம்ம வந்து வேஸ்ட்டாக போக விடாமல் எப்போதுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த லைட்டரை அந்த பர்னர் மேலே இப்படி லைட்டாக சாய்ச்சி வச்சுட்டு போதும், லைட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே காஞ்சு போயிடும். உடனே லைட்டர் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க, சூப்பராகவே ஒர்க் ஆகும். டெய்லியும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கேஸும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். டிப் நம்பர் 5, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலும் கேஸை மிச்சப்படுத்தலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக பாலோ அல்லது சாம்பார் வேற ஏதாவது எடுத்து நம்ம சூடு பண்ணணும்னு நினைப்போம், அந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம சூடு பண்ணும்போது நமக்கு கேஸ் வந்து ரொம்பவே செலவாகும். ஏன்னா இந்த பொருள் ஜில்லுன்னு இருக்கிறதுனால இதை சூடு பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நெருப்பு, அதாவது சூடு தேவைப்படும். அதனால நமக்கு கேஸ் வீணாக போகும். எப்போவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளை சூடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா ஹீட் பண்ணுங்கள். தண்ணி குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த தண்ணியோட பாலோ அல்லது சாம்பாரோ வேறு எதையாவது நீங்கள் வந்து ஊற்றி
அதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது டக்குன்னு ஹீட் ஆகிடும். நம்ம தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணுறதுனால டேஸ்ட் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றுறோம், கால் டம்ளருக்கு கம்மியாக தான் நம்ம ஊற்றுறோம், அதனால் டேஸ்ட் மாறாது. நான் இன்னைக்கு பால் வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படின்னு டைரெக்டாக அப்படியே நம்ம எடுத்து ஹீட் பண்ணும்போது 3-4 நிமிஷம் ஆகும் அந்த பால் பொங்கி வரத்துக்கு. இதுவே நம்ம சுடு தண்ணியை, அதாவது தண்ணியை ஊற்றி அதை சூடு பண்ணி அதில் வந்து பால் வச்சு காய வைக்கும் போது 1 நிமிஷம்தாங்க ஆச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது 1 நிமிஷத்துல எப்படிடா பால் பொங்குச்சு அப்படின்னு நான் ஆச்சரியமாக பார்த்தேன். இதனால் நமக்கு 2 நிமிஷம் செலவாகிற கேஸை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் தோசை சப்பாத்தி செய்கிற அன்றைக்கி அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தோசைக்கள் ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம கேஸை மிச்சப்படுத்தலாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் சுடுதண்ணி போட்டு வச்சுருப்போம், கொஞ்சம் நேரத்துலேயே அது ஜில்லுன்னு மாறிடும். திரும்ப நமக்கு சூடாக குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம உடனே கேஸ் அடுப்பில் வந்து ஹீட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் தோசைக்கள் சூடாக இருக்கு இல்லையா, அது மேலேயே அந்த சுடுதண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தோசைக்கல்லில் இருக்கக்கூடிய சூடுனால பாத்திரம் ஹீட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியும் நல்லா வெதவெதன்னு சூடாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இதனால் கேஸையும் மிச்சப்படுத்தலாம். இப்போ இதில் சுடுதண்ணியை தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லைங்க, டீ போட்டிருந்து அதை சூடு பண்ணாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 7, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பதார்த்தம் தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன பர்னரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் பெருசாக இருந்தாலுமே சின்ன பர்னரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கேஸ் வந்து மிச்சமாகுங்க. ஏன்னா சீராக அதில் வந்து கேஸ் வந்துகிட்டு இருக்கும், நெருப்பும் சீராக எரிஞ்சிட்ருக்கும், நமக்கு சமையலும் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இதுவே பெரிய பர்னரில் செய்யும் போது தகதகதகன் எரியும், ஆனால் வேலை வந்து அதே நேரத்தில் தான் முடியும், கேஸ் தான் நமக்கு வேஸ்ட்டாக போகும். எப்போதுமே நம்ம சமைக்கும் போது சமைக்கக்கூடிய பாத்திரத்தை மூடி வச்சு சமைச்சோம்னா நமக்கு கேஸும் மிச்சமாகும், வேலையும் சீக்கிரமாகவே முடியுங்க. கீரையை சமைக்கும் போது மட்டும் பாத்திரத்தை மூடாமல் சமைக்கணும்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8, எப்போதுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் அடுப்பை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே வழக்கமாக இருக்குங்க. ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பர்னரையும் நம்ம கிளீன் பண்ணி வச்சோம்னா தான் நமக்கு கேஸை மிச்சப்படுத்தலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்போ அல்லது சாப்பாடோ செய்யும் போது குக்கர் விசிலிருந்து சில டைம் தண்ணி வழியுங்க. அந்த மாதிரி வழியும் போது அந்த தண்ணி இந்த பர்னரில் போய் அடைச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஓட்டையை ஃபுல்லாக நமக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நிம்மதியாகவும் இருக்கும், கேஸும் மிச்சமாகும். ஏதாவது ஒரு சில ஓட்டைகளில் வந்து அடைப்பு இருந்ததுன்னா நம்ம சேஃப்டி பின்னை எடுத்து அதை வந்து குத்தி விட்டுடலாம். தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே குத்தி குத்தி விட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டோம்னா பர்னர் வந்து க்ளீனாகவே இருக்கும், இதனால் கேஸும் மிச்சமாகும். பர்னரில் அங்கங்கே அடைப்பு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு லேட் ஆகும், இதனால் கேஸும் அதிகமாக செலவாகும். டிப் நம்பர் 9, இது ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க. நம்ம சமைக்கும் போது பாலோ அல்லது சாம்பாரோ ஏதாவது அடுப்பில் சிந்திருச்சுன்னா நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும். லேட் ஆக ஆக அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக கிச்சன் டவல் அப்படின்னு சொல்லி ஏதாவது கறி துணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பால்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த துணி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அதை துவைச்சி காய வச்சு திரும்ப வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடைகளில் ஸ்க்ரப்பரும் ஸ்பாஞ்சும் சேர்ந்தே விற்குதுங்க. இந்த ஸ்பாஞ்சை வச்சு க்ளீன் பண்ணும்போது அப்படியே நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த லிக்யூடாக இருந்தாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, ஏதாவது விடாப்புடியான அழுக்கு காஞ்சி போயிடுச்சு நம்ம சமைக்கிறதுக்குள்ளே அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். உடனே இதை வந்து நம்ம பைப்பில் காமிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடுங்க, சாம்பாராக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி. இது காயறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப ஒரு டைம் நம்ம வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு அடையாளம், அதாவது கொட்டினத்துக்கான அடையாளமே இருக்காது. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கிச்சன் டவல் வச்சு தொடச்சிட்டோம்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் கிச்சன். இப்போ பால் சிந்திருந்தது இல்லையா, அதை டைரெக்டாக நம்ம வந்து கிச்சன் டவலை வச்சு துடைக்கும் போது நம்ம ஒருவேளை கிச்சன் டவலை வந்து துவைக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா அந்த பால் ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக கிச்சன் ஃபுல்லாகவே பேட் ஸ்மெல்லாகவே இருக்குங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஸ்பாஞ்சை பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்பாஞ்சை வச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம துடைச்சி விட்டுட்டோம்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது, ஸ்பாஞ்சையும் ஈஸியாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தாங்க. டிப் நம்பர் 10, ஒவ்வொரு முறையும் நம்ம சிலிண்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நல்லா புஷ் பண்ணிவிட்டு நல்லா திருவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம ஆன் பண்ணணும். அந்த இடத்துல ஏதாவது கேஸ் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எதாக இருந்தாலும் செய்யணும். அந்த இடத்துல லைட்டாக கேஸ் லீக்கேஜ் இருந்தாலும் அதுவுமே நமக்கு கேஸ் வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு தாங்க. எப்போவுமே அந்த இடத்துல லைட்டாக ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பு ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிங்க, இதனாலையும் கேஸை மிச்சப்படுத்தலாம். டிப் நம்பர் 11, கேஸ் சிலிண்டரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி 15.3 அப்படிங்கிறது கேஸ் சிலிண்டரோட வெயிட்டு,
உள்ளே இருக்கக்கூடிய கேஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 14.2 kg இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவே கமர்ஷியல் சிலிண்டராக இருந்ததுன்னா வெயிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காது மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே எல்லோ பெயிண்டில் வந்து D31 அப்படின்னு இருக்குது. சிலிண்டரில் மொத்தம் மந்த்துக்கு வரைய 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க, ABCDன்னு சொல்லிட்டு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச்சாக இருக்கும். பி லெட்டர் போட்டிருந்ததுன்னா ஏப்ரல் மே ஜூனை குறிக்கும். சி லெட்டர் போட்டிருந்ததுன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். டியாக இருந்ததுன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இப்போ என்னோட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்துக்குரியது. பக்கத்தில் 31 அப்படின்னு போட்டிருக்கிறது இயரை குறிக்கும், அதாவது 31வது வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இதுக்கு எக்ஸ்பைர் ஆகிற டேட் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் எடுத்து யூஸ் பண்ணுற அந்த டேட்டை சிலிண்டர்லேயே நம்ம வந்து குறித்து வச்சிடலாம். சாக்பீஸில் குறித்து வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது நெயில் பாலிஷ் இருந்தால் அதில் குறித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழையாமல் இருக்கும். அதை வச்சு நம்ம எத்தனை மந்த் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் July 27 வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த், அதாவது கிட்டத்தட்ட 8 மாதமாக நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதில் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தானே நம்ம புக் பண்ணுவோம். இப்போ இதில் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதுங்க. லைட்டாக கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு அந்த கேஸ் சிலிண்டர் மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு மாதிரி போட்டு விடுங்க. இந்த மாதிரி நல்லா அச்சாவே போட்டு விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்ப வந்து சிலிண்டரை பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கக்கூடிய இடம் மட்டும் நல்லா ஈரப்பதமாக இருக்கும். கேஸ் தீந்து போயிட்டு எம்டியாக இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி காஞ்சி போச்சு. பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட தண்ணி வரல. அப்படியே கீழே வர வர பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாகவே இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு எனக்கு கேஸ் வந்து இன்னும் மீதி இருக்குது, அதாவது 8 மாதம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் முடிவு ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணியுமே எனக்கு இந்த அளவுக்கு கேஸ் இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கேஸை மிச்சப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேஸையும் மிச்சப்படுத்தலாம், அதே சமயம் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இனி வரக்கூடிய வீடியோஸில் எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ, கிச்சன் டிப்ஸ், வீட்டு குறிப்புகள், ரீயூஸ் ஐடியாஸ், மருதாணி டிசைன்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.